நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவில் சாயப்பா யாருக்கு உதவி செஞ்சிருக்காரு செய்ய போகிறாரு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கோம் அதே போல் வாழ்க்கையில் பலர் உங்கள் மேலே எரிச்சல் அடைவதற்கும் பழி வாங்குவதற்கும் என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் இன்னொன்று அடுத்த பத்து வருஷத்தில் நீங்கள் புகழ் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கோம் இதை கதை மாதிரி கேட்டு அதை செயல்படுத்தாம இருந்தா தோல்வி நிச்சயம் இது சாயின் சத்தியம் புரிஞ்சுக்கோங்க அப்போ முழுசா கேட்டு முழுசா செயல்பட்டாதான் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் இதை என்னைக்கும் மனசில் வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலைகளை இருந்தாலும் நீங்கள் அன்பே சாயில என்ன சொல்லியிருக்கோமோ அதை நீங்கள் முழு மனதோடு செஞ்சால் மட்டும்தான் சாயப்பாவுக்கு பெருமை உங்களுக்கு பெருமை உங்கள் குடும்பத்துக்கு பெருமை உங்கள் எதிரிகளுக்கும் மிகப்பெரிய தலை குனிவு இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறமா தளத்தில் இறங்கினீங்கன்னா எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும்

உயிரானவர்களே ஒரு சைராமுடைய கேள்வி என்னோட சொந்தங்கள்ட்ட நான் தலை நிமிர்ந்து வாடணும் என்ன எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் என்ன மதிக்கல எனக்கு ஓன்னு கத்தணும் போல இருக்குது கத்தி அழுதும் இருக்க ஆனால் அழுதுனது மட்டும்தான் மிச்சம் வேறு எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலை எனக்கும் ஆசை இருக்காதா தலை நிமிர்ந்து வாடணும் மரியாதையோட வாடணும் மதிப்பு மிக்க ஒரு மனுஷியாக இருக்கணும்னு எனக்கு இதை பற்றி ஒரு ஆடியோ கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் இன்னொரு சாய்ராம் நைட்டு பண்ணக்கூடிய கூட்டு பிரார்த்தனை பத்து டு பதினொன்றுன்னு வைக்கிறீங்க அதுக்கு ஒரு டைமை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க முதல்ல அதை சொல்லிடுறேன் பத்து டு பதினொன்று ஏன் வைக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே அந்த டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆனால் இந்த சாய்ராம் சொன்னது உண்மை ஏன்னா எல்லோரும் ஒரே நேரத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது அதனுடைய பலம் அதிகரிக்குது அதனால் இனிமே கரெக்டாக ஷார்ப்பாக டென் ஓ கிளாக் நைட்டு நாம் பிரார்த்தனை செய்வோம் என்னென்ன பிரார்த்தனை செய்வோம் அப்படின்றத இங்கே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே போல் நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ ஏழு நாட்களில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு அதில் ஒரு மூணு பேர் நாலு பேர் மட்டும்தான் எஸ் எனக்கு ஏழு நாட்களில் உதவி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னு ஸோ அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த உதவி கிடைக்கும் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கெல்லாம் அடுத்த தடவை ஏதாவது ஒரு ஆடியோ இப்படி வந்துச்சுன்னா அதில் நீங்கள் முன்னாடி வந்து நெல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும் ஏன்னா நீங்கள் எதை வச்சு ஒரு விஷயத்தை கேட்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சாய்ப்பா முடிவு பண்ணக்கூடியதாக இருக்குது அப்போ உங்களோட நம்பிக்கை கால்வாசி வச்சுக்கிட்டு முக்கால்வாசி நம்பிக்கை இல்லாத வழியில் நீங்கள் போனீங்கன்னா அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்றது நீங்களே யூகிச்சு பாருங்கள் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இல்லை நான் நம்புனேன் நான் கமெண்ட் தான் பண்ணல அப்படின்னு அதாவது கமெண்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்றேன் கமெண்ட் பண்ண தெரியாதவங்களுக்கு இது விதிவிலக்கு ஆனா கமெண்ட் பண்ண தெரிஞ்சு கமெண்ட் பண்ணாதவங்களுக்கு தான் நான் முக்கியமா சொல்றேன் ஒரு விஷயம் எனக்காக இங்க நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம ஆர்வத்தோட முதல்ல வந்து நிற்போம் கரெக்ட் தானே நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருக்கும்போது நமக்கு மிஸ் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முடித்தவன் டக்குன்னு கையை தூக்குவான் முடிக்காதவன் கையை தூக்க மாட்டான் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று முடித்தவங்க ஒன்று முடிக்காதவங்க முடித்தவங்க வேகமாக கையை தூக்குவாங்க ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நம்மெலாம் கையை தூக்குனதா இல்லை கையை நீட்டிதான் பழக்கும் அடி வாங்கிறதுக்கு அதே போல ஒரு விருப்பமான விஷயத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா அதுக்கும் முன்னாடி நாம் தான் கையை தூக்குவோம் பா இத்தனை நாள் நான் காத்துட்டு எனக்கு இப்போ இந்த விஷயம் நடக்க போகுது அதனால எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கையை தூக்குவோம் இந்த கையை தூக்குறது தான் கமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அர்த்தம் அதை புரிஞ்சுக்கோங்க அப்போ கமெண்ட் பண்ணவங்க எத்தனை பேர் இந்த ஆடியோ கேட்டு மறுபடியும் அங்கே போய் கமெண்ட் பண்ணுறதுலாம் தேவையில்லை ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வாய்ப்புகள்ங்க அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும் நம்ம சொல்லாத ஆடியோவா கொடுக்காத கான்செப்டா நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் எல்லாமே கொடுத்துட்டோம் இன்னமும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னா ஏற்கனவே சொன்னதுலேருந்து அதில் சில சில சின்ன சின்ன மாற்றங்களை வச்சு தான் நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்களுடைய விருப்பம் எப்படிப்பட்டது அதுக்கு நீங்கள் முதலாளாக கையை தூக்கும் போது உங்கள் மனசில் நம்பிக்கை பெருகுது அந்த நம்பிக்கை அடுத்த ஏழு நாட்களுக்குள்ள என்னோடய சாயப்பா உதவி செய்வார் அப்படின்ற ஒரு உங்க மனசுல ஆழமா பதிச்சு வச்சிருக்கீங்க ஆழமா பதிச்சதன் விளைவு அந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு உதவி கிடைக்குது இது எல்லாமே உண்மைங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நான் திரும்ப சொல்றேன் அன்பேசா ஆடியோ சும்மா ஒரு கதை பேசுறதுக்கான ஆடியோ இல்லை நமக்குன்னு ஒரு புதிய கதையை உருவாக்கி அந்த கதையில் நீங்கள் தான் மாஸ் ஹீரோ நார்மல் ஹீரோ இல்லை மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோனா என்னது சரித்திரம் படைக்கக்கூடிய கதாநாயகன் ஸோ நீங்கள் அத்தனை பேரும் சரித்திரம் படைக்க போகிறீங்களா சரித்திரம் பதா படைக்கிற கதாநாயகனுடைய அந்த வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் அத்தனை விஷயத்தையும் சமாளித்து சவால்களை எதிர்கொண்டு அவன் வாழ்க்கையில் போராடி பல பேருக்கு அவன் ஹீரோவாக தெரிவான் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் இங்கே சாய்ப்பா அவங்களுக்கு கொடுக்க போறாரு அப்போ கதையை உருவாக்கி அந்த கதையில் நீங்கள் ஹீரோன்றது இந்த உலகம் பார்க்க போகுது நீங்கள் இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு கனவு தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது கனவோடு போயிடுது அந்த கனவில் இருக்கிறத நனவாக்கணும்னு முயற்சிகள் யாரும் செய்யலை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை சொன்னதை எல்லாம் செய்யக்கூடிய வாழ்க்கையில் தான் அன்பே சாயில் நம்ம ஆடியோ கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ நீங்க எந்த அளவுக்கு விருப்பப்பட்டு உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிக்கு தகுந்த மாதிரியான பலன்களும் இதுல அதிகமா இருக்கும் அந்த முயற்சி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் முயற்சி தான் ஒரு புதிய வழியை ஏற்படுத்தும் அந்த முயற்சி தான் உங்களை மாஸ் ஹீரோவா ஆக்கும் அந்த முயற்சி தான் உங்கள் சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கும் அதை கொண்டு வரும் அப்போ எந்த அளவுக்கு விருப்பப்பட்டு அன்பே சாய் ஆடியோவை நம்பிக்கையோட கேட்குறீங்களோ அதுக்கு பலன்கள் நிச்சயமா இருக்கு இங்கே நான் பலரை உதாரணமாக சொல்ல முடியும் பலருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சதால தான் அவங்க இந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை நாம் ஏதாவது சீக்கிரமாக அந்த பிரச்சனை முடியாதுன்னு நினைக்கிறோம் ஒரு விஷயத்த சொல்கிற எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சீக்கிரமாக முடியாது அதை முடியும்னு நினச்சி நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அது மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் முயற்சிகள் செய்துக்கிட்டே இருந்து உங்கள் உழைப்பையும் உங்கள் கடமையையும் நீங்கள் சாயப்பாகிட்ட டெடிக்கேட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைச்ச கனவு நனவாக நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது நிறைய வாய்ப்புகள் ஒன்றும் ரெண்டு இல்லை ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது இப்போ சொன்னாங்களே சாய்ராம் ஒருத்தவங்க என் சொந்த பந்தத்தில் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு இதில் இருந்து கூட நமக்கு பெரிய விடுதலை நிச்சயமாக கிடைக்கும் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஏன்னா நம்ம லைஃப்பில் நாம் சில விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல ஆனால் பல விஷயத்துக்கு நாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் நாம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அது நம்ம வாழ்க்கைக்கு உண்டான வழியை கொடுக்கும் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையோ அது வழியை கொடுக்காது ஒன்று கொடுக்கும் இல்லை கொடுக்காது இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் அப்போ எது கொடுக்கணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த வழியில் போகணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வழியில் நாம் போகவே கூடாது எப்பயுமே அதனால் தெளிவான ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்ப உங்க வாழ்க்கையில் பலர் உங்களை போட்டு தொந்தரவு பண்ணலாம் உங்களை முன்னுக்கு வராம தடுக்கலாம் ஏன் முன்னுக்கு தடுக்கிறாங்க அவங்கள விட ஒரு படி மேல போயிடுவீங்களோ இதில் ரெண்டு விஷயத்த நீங்க முடிவு பண்ணலாம் பழுத்த பழத்தில் தான் கல்லடி படம் சொல்லுவாங்க தான் கல்லடி படுது காயா இருக்கிற இடத்துல கல்லடி படல ஏன் அப்படின்னா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி அப்போ உங்க மேல ஏன் கல்லெறிஞ்சு இருக்கிறாங்க மனசுக்குள்ள அப்படின்னா உங்களோட திறமை உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு கண்ணை உறுத்துது நீங்கள் ஒரு படி அவங்களுக்கு மேலே போயிடுவீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் உங்களை திட்டம் போட்டு என்னது திட்டம் போட்டு உங்களை அடக்கணும் உங்களை ஒழிக்கணும் உங்கள் மதிப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அப்படி தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படி நினச்சா அப்படி நடந்தால் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைங்கக்கிட்ட ஒரு பிஏ பிஎல் படித்த ஒரு செட்டகல்ல மாணவன் எங்கள் பாப்பா இந்த ஆக்டர் சொல் இந்த நம்பருக்கு உண்டான ஆக்டர் சொல் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை போடா முட்டாளன்னு சொல்லும் ஏன்னா அந்த குழந்தை என்ன படிச்சிருக்குதோ அதில் நீங்கள் கேட்டாதான் அது புத்திசாலித்தனமாக பதில சொல்லும் அப்போ அந்த குழந்தை முட்டாளுன்னு நாம் நினைக்கக்கூடாது நாம தான் முட்டாள் ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் தாண்டி வேறு எதுவும் தெரியாது மீதி போனால் ஒரு நாலஞ்சு ரைம்ஸை தெரியும் அப்புறம் ஒன் ப்ளஸ் ஒன்று டூ வரைக்கும் வரும் அவ்வளோதான் அதுவே அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஆனால் நாம் போயிட்டு ஒரு பெரிய படிப்பு படித்ததுக்கு உண்டான கே ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு அதில் இருந்து கேள்விகள் கேட்டேன் இப்போ நீ பதில் சொல்லு பாப்பா நீ தான் அறிவாளின்னு சொன்னால் உன்னோட முட்டாள் உலகத்தில் யாருமே இல்லைன்னா அந்த பாப்பாவே சொல்லும் ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாம் ரொம்ப விவரமான குழந்தைங்க வாயை விட்டோம் அப்படின்னா நம்மளை முட்டாளாக்கிட்டு அதுங்க சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க அப்புறம் நாம் தான் வந்து ரைம் சொல்கிற அளவுக்கு போயிடுவோம் அதனால் அவங்களுக்கு அது தெரியாது ஆனால் உங்களுக்கு இது தெரியும் அப்போது அவங்கள பற்றி நீங்கள் வந்து பயப்படவோ வெறுக்கவோ வேண்டாம் அவங்கள பார்த்து கஷ்டப்படுங்க ஏன்னா பைபிளில் ஜீசஸ் உயிரை விடும்போது ஒரு வார்த்தை சொன்னார் தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பை கொடுங்க ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றத ஜீசஸ் வந்து இந்த உலகத்தில் காட்டிட்டு போயிருக்கார் ஏன் கடவுள் மனித ரூபத்தில் வந்திருக்காங்கன்னா ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும் அவை இப்படி தான் நினைக்கணும் இப்படி தான் அவை செயல்படணும் இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் இப்படி தான் நினைக்கணும் இதுதான் தான் இதுக்காக தான் அந்த மகான்கள் மனித ரூபத்தில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ உங்களை சிதைக்கிறவங்க உங்களை அழிக்கிறவங்க உங்க வளர்ச்சியை தடுக்கிறவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க நாம நினைக்கிறோம் இந்த மனுஷன் என்ன வளர விட மாட்டேன்றான் அப்படின்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க கடவுளை தாண்டி எவனும் பெரியவன் இல்லை இத இன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவமா எடுத்துக்கலாமா ஏன்னா வெற்றி நிச்சயம் சாயன் தான் வாக்கு தத்துவம் இல்லை எல்லா ஆடியோலையும் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒன்னு அழிக்கணும்னு நினைக்கிறவன் நினைக்கிற மனுஷன் கடவுளை விட பெரியவன் இல்லை இதை என்னைக்கு நீங்க உறுதியா நம்புறீங்களோ இல்லை எப்பெல்லாம் அடிபடும் போது அப்போல்லாம் இந்த வார்த்தையை நம்புறீங்களோ அப்பவே அதை பொசுக்கணும் போயிடும் இந்த ஒரு பெரிய தீபாவளி டைம்ல ஒரு பெரிய பட்டாசு அடுக்குங்க வெடிக்குங்க காதெல்லாம் பொழக்குங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து திரிய வச்சு விட்டு இப்படி வந்தோம் அப்படின்னா வெடிக்கும் ஆனால் சிலது வெடிக்காது புஷுன்னு போய்டும் நீங்கள் நினைக்கிறீங்க இவங்களெலாம் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறாங்க போகிறாங்க வராங்க என்னோட சந்தோஷத்தை அழிக்கிறாங்க அவங்க கெடுக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் நினைக்கிறதால அது உங்கள் வாழ்க்கையை அஃபெக்ட் ஆகுது ஆனால் இப்படி நினச்சி பாருங்க இது ஒரு வெடிக்காத பட்டாசு இந்த பட்டாசு எப்பயுமே வெடிக்காது இது புஷ்ஷுன்னு தான் போகும் அதனால் இதை பார்த்து நான் கவலைப்பட போகிறதில்ல என்னுடைய சாயப்பா வைக்கிற பட்டாசு தான் வெடிக்கும் அந்த பட்டாசு எப்போ வெடிக்கும் அப்படின்னா என்னைக்கு நான் வெற்றிகரமான மனுஷனாக இந்த உலகத்தில் உலா வரணும் அப்போ பட்டாசு வெடித்து வேட்டு வெடித்து கொண்டாடுவாங்க என்ன அப்போ அந்த பட்டாசுக்கு பவர் இருக்குது அந்த பட்டாசு வெடிக்கும் அது உலகத்துக்கே கேட்கும் ஓ இன்னார் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்ற செய்தி வெளியில் போகணுன்றதுக்காக தான் அந்த பட்டாசு வெடிக்குது இவர்கள் வைக்கிற பட்டாசு பட்டாசு தான் உருவம் பட் அந்த உருவந்தான் ஆனால் அது நிச்சயமாக வெடிக்காது அப்படின்ற ஒரு நிலைய உங்கள் மனசில் இந்த நிமிஷம் ஆழமாக விதைச்சிடுங்க இது ரொம்ப இம்பார்ட்டும் கூட அப்போது உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன பேசுனாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண போகிறது இல்லை உனக்கு தெரிஞ்சதை நீ பேசுகிற நீ பேசு எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிற ஏன்னா நம்மளை வந்து வாதம் செய்கிறவங்க நம்மளை மோசனை சொல்கிறவங்கெல்லாம் எல்கேஜி படிக்கிற சின்ன பார்ப்பாங்க ஆனால் நாமளும் பிஹெச்டி அப்போ பிஹெச்டி பண்ணுறவங்க குழந்தைங்களை கேட்குறத பற்றி ரசிப்பாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அதுக்காக குழந்தைங்க இல்லை குழந்தைங்களோட அப்டேட் என்னோ அவ்வளோதான் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு குழந்தை கிட்ட நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை சொல்லுது ஏதாவது ஒன்று சொல்லுது உனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது நீ வேஸ்ட்டு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சுன்னா உடனே அந்த குழந்தைக்கிட்ட நம்ம வந்து வருத்தப்பட மாட்டோம் நம்ம என்ன சொல்லுவோம் குழந்தை பாரு எவ்வளோ அழகாக பேசுது எவ்வளோ அறிவாக பேசுதுன்னு சொல்லுவோம் குழந்தை அறிவாக பேசுது குழந்தையோட மணல பேச்சு அதை ரசிக்கிறோம் அதே போல் உங்களுக்கு எதிராக சில மனிதர்கள் கூட்டு சதி பண்ணுறாங்க இல்லையா அவங்கள ரசிக்க ஆரம்பிங்க அவங்கள குழந்தைங்க அவங்களுக்கு பேச தெரியாது பழக தெரியாது தர்மான்னா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியுமா வாழ்க்கைனா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியுமா விதி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் நம்ம வாழ்க்கையை பற்றியும் நம்ம சாயப்பாவை பற்றியும் நமக்குன்னு சேரக்கூடிய இல்லை இப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை பற்றியும் மட்டும்தான் இருக்கணும் ஃபோக்கஸ் மாறக்கூடாது எங்கே குறி வைக்கணுமோ அங்கே தான் குறி வைக்கணும் குறி வைக்கிற இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல குறிய வைக்கிறது தப்பு அந்த இடத்துல குறி வச்சால் நம்ம ஜெயிப்புன்ற நம்பிக்கையோடு குறி வைக்கணும் அதை யோசிச்சு நீங்கள் முடிவு பண்ணணும் அதாவது ஒரு போருக்கு போனால் எதிரி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் எதிரி என்ன வச்சிருக்கோம் நம்ம வச்சிருக்கிற பல ஆயுதத்தோட அவனோட ஆயுதம் பெருசுன்னு நினைக்காதீங்க ஏன்னா அவனும் அதே இருக்கான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவனும் உங்களை விட பல மடங்கு பயந்து தான் நிற்கிறான் வெளியில் ஷோ பண்ணுறான் அவ்வளவுதான் அதை நினச்சிக்கோங்க இப்போ போரிடுங்க அவங்க கண்ணில் பயம் இருக்குதுன்றத என்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கிறீங்க எஸ் இப்போ அதை தான் சொல்கிறேன் உங்களை சுற்றியும் மட்டம் தட்டுறாங்கன்னா அவங்க கண்ணில் ஒரு பயம் இருக்குது எங்கே நீங்கள் அவங்கள மிஞ்சிடுவீங்களோ எங்கே நீங்கள் மதிப்பு உள்ள மனிதர்களாக மாறிடுவீங்களோ அப்படி மாறினா எனக்கு எதுவுமே கிடைக்காமல் போயிடுமே நான் உட்காந்து நாட்டாமத்தனம் பண்ண முடியாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயங்கள் நடக்குது அப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து அவங்க பயப்படுறாங்க தான் உங்களை அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை உங்களை முட்டாளன்னு சொல்றாங்க அதையும் தாண்டி உங்கள மோசமானவங்கன்னு சித்தரிக்கவும் செய்றாங்க ஆனா உங்க மனசாட்சியின் படி நீங்க மோசமானவரா இருக்கீங்களா இல்லையான்றதுதான் முக்கியம் இல்லைன்னா லெட்ஸ் கண்டினியூ இருக்குது எஸ் நான் மோசம்தான் அப்படின்னா அதை திருத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வாழ முயற்சிகள் செய்யுங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதிலிருந்து சில விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் தான் வாழ்க்கையில் பயனடைய முடியும் அவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்பே சாயில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் விருப்பத்தோடு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் ஏன்னா ஏன் இதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் இங்கே எந்த மூட நம்பிக்கைக்கு உண்டான பாதையையும் நான் காட்டலை மூட நம்பிக்கைக்கு உண்டான பூஜை முறைகளையும் நான் சொல்லலை பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா உன் கடன் அடையும் அப்படின்னு நான் சொல்ல வரல பத்து பேருக்கு அவங்களோட பசியை தீத்தா சாயப்பாவுக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன் பத்து பேர் பசியை தீத்தா அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலை பத்து பேரோட பசியை தீத்தா சாயப்பா சந்தோஷப்படுவாருன்னு சொல்கிறேன் புரியுதா அப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒன்று உங்களுக்கு இல்லை சாயப்பாவுக்கு அப்போ ரெண்டுமே ஒன்று தான் நீங்கள் தான் சாயப்பா சாயப்பா தான் நீங்கள் அப்போ சாயப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஒன்று ஒன்றும் உங்களை போய் சேரும் ஓகே அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதை வச்சு தான் நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் நம்பிக்கையோடு சொல்கிறேன் அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஃபாலோ பண்ண இன்றைக்கே நீங்கள் முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டா இந்த முடிவு ரொம்ப சுமூகமாக இருக்கும் ஒரு பெரிய சாதனை படைப்பதற்கு நீங்கள் தகுதியானவர் அப்படின்னு இருக்கும் நான் விஷ்ணு அப்படின்னும் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட நாலு பேர் அஞ்சு பேர் நான் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அடுத்த பத்து வருஷம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸில் க்ரோத்திங் பற்றி அந்த டென் இயர்ஸில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் வந்து வச்சிருந்தோம் நம்ம ஆஃபீஸில் ஸோ இதை வந்து ஆரம்பித்து வச்சது நான் தான் பட் அவங்க சொன்னாங்க அது என்ன பத்து வருஷம் அப்படின்னாங்க இல்லை ஒவ்வொரு பத்து வருஷமும் நம்மளோட குரோத்திங் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் பிளான் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்போ தான் நம்ம ரிசல்ட்டை காட்ட முடியும் பத்தோடு பதினொன்னாக போகிறதுக்கு நாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறோம் அது ஒன்றில் போகுதோ ரெண்டில் போகுதோ மூணில் போகுதோ அது எந்த ரேங்கிங் வேணாலும் போகட்டும் ஆனால் முயற்சியும் உழைப்பும் நம்ம தான் இருக்கட்டும் எவ்வளவுக்கு எவ்வளோ காசை உழைக்கிறோமோ அதை நமக்குன்னு வச்சுக்கிட்டு மீதி ஒரு பர்சன்டேஜை நம்ம ட்ரஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட்டை வச்சுப்போம் உண்மையாக உதவி செய்கிறவங்களுக்கு உதவி கேட்குறவங்களுக்கு உதவி பண்ணுவோம் ஆனால் ஒரே மனுஷன் திரும்ப திரும்ப உதவி கேட்டால் அவங்கக்கிட்ட நாசுக்காக சொல்லிடுவோம் என்னால் முடியாது அப்படின்னு அதையும் மீறி அவங்களுக்கு உதவி கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா யோசிச்சு பண்ணுவோம் இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணது அப்போது நான் அடுத்த பத்து வருஷம் முக்கியம் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா இது சாயப்பா வந்து ஓகே சம்மதிக்கணும் நீ என்னடா நாளையை பற்றி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல ஏன்னா நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு உழைக்கணும்னு சொல்கிறேன் இதில் எனக்கு ஒரு விஷயம் டவுட்டாகவும் இருந்தது நம்ம அடுத்த பத்து வருஷம் சொல்கிறோமே அப்போ நாளைக்குன்றதை வச்சு தானே சொல்கிறோம் அப்படின்னும் அப்போ மனசுக்குள்ள நினச்சேன் இல்லை இல்லை நாளைக்கு நாம் நல்லபடியாக டெவலப் ஆகணுன்னா இன்றைக்கி நம்ம உழைக்கிறதுக்கு உண்டான பிளான் தானே பண்ணுறோம் அதனால் இது நாளை கணக்கில் சேராது இன்று தான் சேரும் அப்படின்னு அதே போல் ஒரு நான் ரெகுலராக பார்க்குற சேனல் இந்த பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் பார்த்தேன் அதில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாரு அடுத்த பத்து வருஷம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் க அடுத்த பத்து வருஷம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பத்து வருஷத்தில் முப்பது வருஷத்துக்கு என்ன செய்யணுமோ அதை அந்த பத்து வருஷத்தில் செய்யணும் அப்படின்னு ஆவேசமாக பேசுகிறாரு அப்போ அந்த பத்து வருஷம் எனக்கு முக்கியன்றது சாயப்பா தெளிவாக ஆவேசமான குரலில் சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு மட்டுமா முக்கியம் சொல்லுங்க எனக்கு மட்டுமா முக்கியம் இது எனக்கு மட்டும் முக்கியன்னா இந்த ரகசியத்தை என்னோட வச்சுருப்பேன் எனக்கு அப்படின்னா அது அன்பே சாய் குடும்பத்துக்குன்னு அர்த்தம் நான் வந்து இங்கே தனிப்பட்ட முறையில் இல்லை நான் த தனி மனுஷன் இல்லை நீங்களும் தனியாலும் இல்லை நாம் எல்லோரும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வேறு வேறு முகங்கள் இருந்தாலும் பொதுவாக பார்க்கும்போது சாயப்பாவோடய முகம்தான் இங்கே எல்லாருக்கும் இருக்குது அப்போ அடுத்த பத்து வருஷம் நமக்கு முக்கியம் அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வியாபார விஷயமோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல முக்கியமா நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்கள் முழு அளவில் கடைபிடிச்சிங்கன்னா நூறு சதவீதம் அடுத்த பத்து வருஷத்துல நீங்கள் புகழ் பெறலாம் உங்களோட இலக்கை அடைவதற்கு அடுத்த பத்து வருஷம் நீங்கள் அப்படி பத்து வருஷமா அப்படின்னு நினச்சிடக்கூடாது இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இதெல்லாம் தீர்ந்துடும் நம்ம பிரச்சனை மட்டும் போதும்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் பிரச்சனை தீர்றா மட்டும் வந்து நம்ம வாழ்க்கை இல்லை அதை தாண்டி சாதனை செய்வது தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்கிறேன் அப்போ அடுத்த பத்து வருஷங்கள் யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு தோணுது அடுத்த பத்து வருஷங்களில் எப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுது அடுத்த பத்து வருஷத்துல இல்லைங்க எப்படியா இருந்தா போதும் பிரச்சனை மட்டும் தீரும் அப்படின்றவங்க இந்த வாழ்க்கைக்குள்ள வர வேண்டாம் ஏன்னா உங்க விருப்பத்தை நான் வந்து மாற்ற முடியாது இல்லை இல்லை அடுத்த பத்து வருஷத்துல நான் சாதிக்கணும் கண்டிப்பா நான் சாதிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அதை ஒரு தனி ஸ்லாட்டாக எடுத்து சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்லேயோ இல்லை சாய் கர்மாவிலேயோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆடியோவை போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எத்தனை ஆடியோ கொடுக்கறதுக்கு வேணாலும் நான் தயாராக இருக்கேன் நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றால் மட்டுமே நடக்கும் இல்லைண்ணா எனக்கும் டைம் வேஸ்ட்டு உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு நீங்களும் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்காக செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஆஷுஷலாக அன்பே சைடாக ரெண்டு ஆடியோ மட்டும் போட்டுட்டு நம்ம மடுக்கு போயிட்டு இருக்கலாம் ஆனால் அடுத்த பத்து வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு நம்ம மனசை எப்படி திடப்படுத்தணும் பணத்தை எந்த வழியில் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிப்பதுக்கு உண்டான வழிகள் இது எல்லாமே சாயப்பாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் எதுவுமே அவர் இல்லாமல் இருக்காது அதுக்கு ஒரு தனி ஸ்லாட்டாக போட்டு அதுக்கு நம்ம ஆடியோ கொடுப்போம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு நீங்கள் முழுசாக அந்த ஆடியோவை கொடுத்து கேட்டு அதன்படி நீங்கள் வாழணும் அதில் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷமாக இருக்காது ஏன்னா அது வந்து ஒரே ஒரு கான்செப்டை பற்றி தான் பேச போகிறோம் அது ஒரு அதிகபட்சமாக பத்து நிமிஷத்துலேருந்து மூ அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து தான் இருக்கும் அதுவும் நம்ம செய்வோம் நான் இதை மறந்துட்டால் எனக்கு தயவு செய்து கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கள் அடுத்த டென் இயர்ஸ் ப்ராஜெக்ட் இதை வச்சே நம்ம வந்து டைட்டில் கொடுப்போம் வெற்றி சயின்ஸ் அது எப்படி ஒரு பொதுவான டைட்டிலை கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றி ஆக்கணுமோ அதே போல் அதுக்கும் ஒரு பொதுவான டைட்டிலை கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றி ஆக்கிறோம் சரித்திரம் படைக்கிறோம் சரித்திரம் படைக்க நீங்கள் தயார் என்றால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த டென் இயர்ஸ் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் அது ஒரு ஃப்ளோவில் வருதுன்னா வர்றதுக்கு காரணம் தலைவர் அங்கே அனுப்பிக்கிட்டே இருக்கார் இதை பேசு அதை பேச ஏன் மறந்துட்டேன் நீ மட்டுந்தான் பத்து வருஷம் வச்சு சாதிக்கணுமா உன் சொந்தங்கள்லாம் சாதிக்கக்கூடாதா எல்லோரையும் ஒன்றா வெற்றிகரமாக ஆக்கு அப்படின்றாரு நம்ம ஏதோ பிஸ்னஸில் ப்ராஜெக்ட் பண்ணோன்னா அதுனா உனக்கு பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ் இருக்குது எல்லோரும்தான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க எல்லோருடைய வீட்லேயும் தான் வந்து சோ உழைச்சாதான் காசு அப்படின்ற மாதிரி எனக்கு ரிவிட் விடுற மாதிரியே இருக்குது அவர்கிட்ட இருந்து ஸோ அதனால் இனிமேலாவது நாம் அடுத்த பத்து வருஷத்தை நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான உழைப்புகளை இப்போ நாம் உழைப்போம் அன்பை சாய் குடும்பத்தில் நம்ம ஒத்துமையாக இருப்போம் தினந்தோறும் பத்து மணிக்கு ஸ்பெஷல் ப்ரேயரில் கூட்டு பிரார்த்தனையில் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி தினமும் நைட்டு பத்து மணிக்கு ஒரு ஆடியோ கொடுக்கலாமா அப்படின்றத நான் யோசிக்கிறேன் இந்த பிரார்த்தனை பற்றியும் அந்த ஒவ்வொரு நாள் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும் ஒரு சின்னதாக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஆடியோ கொடுத்தோன்னா அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் தினமும் அந்த பத்து மணிக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அது ஞாபகப்படுத்தும் இல்லையா அதுக்கான முயற்சிகள் என்ன இருக்கும் அதையும் நம்ம செய்வோம் திரும்பவும் சொல்றேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் ஆடியோ கொடுக்க ரெடி கேட்டு கேட்டா மட்டும் பத்தாது அதன் வழியில நடந்தீங்கன்னா நம்ம அன்பே சாய குடும்பமே மகிழ்ச்சியில் இருக்கலாம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா